திரை சேரியில இருந்து காசை திருடினவங்க இவங்க எல்லா வகையான ஆட்களும் வந்து இந்த பார்லிமெண்ட்ல இருக்காங்க. அவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும்னா அது உங்களுடைய கையில தான் இருக்கு. அப்ப தி கோட்டாபே ராஜபக்ஷ பேக்கில டால பணலகிய ஏ திஸ்ரமட்டு பாம்பின் போலீஸ் மஹத்தே பணலகிய விஸ்ரமட்டு பாம்பின். ஊடகங்களையும் தாண்டி மக்கள் முணுகுடின் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு வெற்றி பெற முடியும். எங்களுடைய வெற்றியில வந்து கொஞ்சம் கூட த்ரீவீல் ரியதுரு மஹத்தே இஸ்ரல மஹனமா கோஹாட்டத யான்னு கேளு பஹின கொட்ட கேனுவா மாலி மாவட்ட ஹுந்தி கேளு என்ன எமதா மேக ஹுனி கடே கடே கீப்போம் வியாபாரக மஹத்த படு கணன் நீது தரா கண்ண பே நீது திக்க விலாவா கீல கேனுவா வினசக் கரன்னுனா ஹபை மாலி மாவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. அண்ட் இன்னைக்கு நள்ளிரவு 12 மணியோட தேர்தல் பிரசாரங்கள் எல்லாம் முடிவடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணைக்குழு. அது வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வந்து போடலாம். பட் சோஷியல் மீடியா, ட்ரெடிஷ்னல் மீடியா, டிஜிட்டல் மீடியா இதில் எல்லாம் வந்து இன்னைக்கு நைட்டு மிட் நைட் 12 மணி வரைக்குமே தான் பிரசாரங்கள். அதனால வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் கடைசி பிரசாரமாக இருக்கக்கூடியது வந்து அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய மெல்சிரிபுரவில் நடந்த கூட்டம். அதனால இதுதான் கடைசி பிரசாரம், நாளைக்கு வந்து பிரசாரங்களை போட முடியாது. சோ மெல்சிரிபுரையில அனுர் அவர்கள் பேசாத சில விஷயங்களை இதுல பேசியிருக்காரு, என்ன அப்படிங்கறத நாம் பார்க்க போறோம். வாங்க. அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் சொன்னது என்னன்னா, எங்களை ப்ரமோட் பண்றதுல, எங்களுக்கான செய்திகளை வழங்குறதுல ஊடகங்களையும் தாண்டி மக்கள் முணுகுடின் இருக்காங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் யாராச்சும் ஒருத்தர் கேட்பாங்க, யாருக்கு ஓட் பண்ண போறீங்க இந்த தடவை, யாருக்கு. ஒரு த்ரீவீல்ல போனாலும் த்ரீவீல்லேருந்து இறங்கும் பொழுது இந்த வாட்டி மாலிமாவைக்கு போட்டா நல்லா தானே. ஒரு செத்த வீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன கேட்பாங்க, இந்த வாட்டி மாலிமாவைக்கு போட்டா ஓகே தானே அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எங்களுடைய நாங்கள் பணம் செலவு பண்ணாம எங்களுடைய அது என்ன சொல்றது, எங்களுடைய திடத்தை வந்து நாங்கள் செலவு பண்ணாம எங்க எதுவுமே நம்ம ஆளுமையை செலவு பண்ணாம எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிற ஒரு தேர்தல் பிரசாரம் தான் இந்த பிரசாரம். ඔබ නිකන් හිටියද මගුල් ගෙදර ගිහිල්ලා බන ගෙදර ගිහිල්ලා උත්සවයකට ගිහිල්ලා බස් එකේදී හැම තැනම කටවල් ඇරියා වැඩ කරා. එනිසා ලංකාවේ පළමු වතාවට මාධ්‍ය බලය, ධන බලය, මැර බලය ඉස්සර මතකද ඡන්ද කාලේ. ஆனா போன தடவை ஜனாதிபதி எலெக்ஷன்ல ஜான்ஸ்டன் எல்லாம் எப்படி வந்து எலெக்ஷன் பிரசாரங்கள் செஞ்சாங்க, அடிச்சு இல்லைன்னா மிரட்டி பண பலத்தை காட்டி தங்களுடைய ஆளுமையை காட்டி அப்படிதான் வந்து தேர்தல் பிரசாரம் செஞ்சாங்க. இப்ப கைய கூட வசதி பேசுறதுக்கு வந்து உசுர் இல்லாத அளவுக்கு தான் இந்த ஜான்ஸ்டன் ஆக்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க எங்களுக்காக எங்களோட வந்து எந்த அதாவது தனிப்பட்ட தொடர்புகளும் இல்லை, எங்களுடைய வாக்குறுதிகளுக்காக எங்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக தான் வந்து நீங்க இந்த வாட்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் තමන්ට පෞද්ගලික යමක් ලබා ගැනීම අපේක්ෂාවෙන් ආපු අය නෙවෙයි. රුපියල් 1000ට 5000ට කෑම වේලට අරක් විදුරු ආපු අය නෙවෙයි. නීங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு துளி அளவு கூட துரோகம் செய்யாம கொஞ்சம் கூட நான் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தாம எந்த மோசமான விளைவுகளை ஏற்படுத்தாம நாங்க ஆட்சி செய்வோம், நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக நாங்க வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வசனத்தை சொல்லியிருந்தாரு. ඔබ අපේ තබන විශ්වාසය බිඳුවකින්වත් හානියක් වෙන්න නොවන පරිදි අපි මේ රට පාලනය කරන්න මතකයි. සාමාන්‍ය වැඩ නෙවෙයි, දීර්ඝ කාලයක් හත්පාවට පත්වලා තිබෙන අපේ රට දුකෙන් දුකට පීඩාවෙන් පීඩාවට පත්වලා තිබෙන මේ ජනතාව මේ රට හොඳ රටක් බවට පත් කරන මේ ජනතාවට මීට වඩා හොඳ ජීවිතයක් ලබා දීම අරමුණ තමයි ජාතික ජනපදය. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு வெற்றி பெற முடியும். எங்களுடைய வெற்றியில வந்து கொஞ்சம் கூட ஒரு 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 ஜஸ்ட் ஒரு டவுட்டு கூட கிடையாது. நாங்கள் வெற்றி பெறுவோம், அவ்வளோதான். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அவ்வளோதான். இது எல்லாம் நான் என்னால் வந்து நான் சொல்லலை, உங்களால்
நான் பேசினேன், நான் செஞ்சேன், என்னுடைய ஒரு இதுதான், திறமைதான்ல நான் சொல்ல வரல, உங்களால இது சாத்தியமாச்சு உங்களால அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செப்டம்பர் 21ஆம் தேதி எங்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 21ஆம் தேதிக்கு பிறகு எங்களுடைய திட்டங்கள் வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெளிநாடுகள்ல பங்களா வாங்கி சொத்துக்களை வாங்கி குவிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் சொல்றாரு, பாருக்கு வந்து ஓனர், இப்படி பல பல விஷயங்களுக்கு ஓனர்ஸ் எல்லாமே இதுக்கெல்லாம் சொந்தக்காரவங்க, லீகலா செய்யறவங்க, இல்லீகலா செய்யறவங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து பார்லிமெண்ட்ல இருந்து எடுப்போம் சொல்லியிருந்தாரு. அவர் முன்னாடி பேசின பல விஷயங்கள் நான் போடல, பேசாத சில விஷயங்களை மாத்திரம் எடுத்திருக்கேன். எங்களே துபாயில அதாவது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வரிப்பணத்தை திருடினவங்க, திரை சேரியில இருந்து காசை திருடினவங்க, இவங்க எல்லா வகையான ஆட்களும் வந்து இந்த பார்லிமெண்ட்ல இருக்காங்க. அவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும்னா அது உங்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்னும் தனிமிகாரித்தியம் அன்னை நம்ம ஹதானம் அப்பிராட்டை தேசபாலனை பிரிசுது கிரான் உனக்கு மதிப்பினும் பதாகன தேசபாலனை வெனுவட்ட பிதாகன தேசபாலனை வெனுவட்ட அப்பிராட்டல அத்தரீமே தேசபாலனை அவசியை ஜாதிக ஜனபலவீதி ஆண்டு பெண்ணாம் கோஹமத அத்தரீதே கேல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 5 வருஷத்துக்கு மெம்பரா வருவாங்க. இந்த 5 வருஷத்துக்கு இவங்க மெம்பரா வந்தாலும் 5 வருஷத்துக்கும் 20 நாள் தான் பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்க. 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1 நாளைக்கு சில நேரம் வருவாங்க, 1 வருஷத்துக்கு 4 நாட்களுக்கு சில நேரம் வருவாங்க, வராமலும் இருப்பாங்க. இப்படி 5 வருஷத்துக்கு 20 நாட்கள் வந்து பார்லிமெண்ட் வந்தவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் வேணுமாமா, இவங்க என்னத்த செஞ்சு கிழிக்கிறாங்க ஓய்வூதியம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவரது பயன் பகாட்ட அவரது பகா கிட்ட போவாம விஸ்ராம் விட்டு போவாம அவரது பயன் அண்டவுனா தின விசாய் பார்லிமெண்ட் மாசத்துல மாசத்துனோட தவச கீர்த்தே அவரு தடம தவசாதராய் அவரது பாட தின விசாய் தின விசாய் பார்லிமெண்ட் தூக்கி அவரது பாட ஜீவிதாந்த தக்க விஸ்ராம் விட்டு பக்கம் அப்பே கோவிதனதாவ கொந்த குதுவில அம எக்கிரில அமாருவி அவரது ஹெத்தாவ ஹெத்த பாவல குமுரு கொட்டணும் விஸ்ராம் விட்டு பக்கம் மேக சாதாரண கதாவா மேக சாதாரண. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் கொடுக்கற வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகன பெர்மிட் இவங்க என்ன பண்றாங்கன்னா 1.5 கோடி 2 கோடிக்கு வெளியே விக்கிறாங்க. விக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் வாகன பெர்மிட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு கோடி பா கோடி பெர்மிட் கோடி எக்காமட்ட கோடி தெக்கட்ட விக்குனனவ விக்குல ஆண்டி வாகன துவன்னி பெர்மிட் கேன விக்குனண்ட தின்னி பயம் பாட தினம் ஜாதக ஜனபலவேக ஆண்டு பெர்மிட் தினேக நதரக மந்திரி ஊரு மந்திரி ஊருண்ட பெர்மிட் தின்னி நேத்து. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் மார்க்கு வந்து அரசாங்கம் வந்து வீடு கொடுக்குது, ஒருத்தருக்கு 1 வீடு 2 வீடு 3 வீடுன்னு இருக்கும். இந்த துமிந்த திசாநாயக் எல்லாம் 1994 இருந்து அரசாங்கம் கொடுத்த வீட்டுல தான் இருக்காரு, அப்பா இருந்தாரு, இப்ப பிள்ளையும் இருக்காரு. அப்போ இவங்க எல்லாம் வந்து காலாகாலமாக அரசு விளங்குற வீட்டுல தான் இருக்காங்க, இப்படி ஒண்ணு கொடுக்கணுமா கண்டிப்பா இவங்களுக்கு அப்படின்னு அரசாங்கம் 1 லட்சத்து 21 ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் விமல் வீரவங்க 1 லட்சத்து 19 ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இவங்களுடைய கரண்ட் பில் எல்லாம் அரசாங்கம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டு லைட் பில் 1 லட்சம் 21 ஆயிரம் வீரவங்க லைட் பில் 1 லட்சம் 19 ஆயிரம்
මේ වැඩි වෙන්න කලින් හොදි වැඩි වුණා නම් දැන් ගාපන් ලක්ෂ 5ක් වත් වෙන ලයිට් මේ 2016 17 ලයිට් බිලක් මට හම්බු මොකද කරන්නේ ආණ්ඩුවක් හදමු අපි ඇමතිවරුන්ගේ ලයිට් බිල් වතුර බිල් ආණ්ඩුවෙන් ගෙවන්නේ නැත රානුව පාදහාපු පොලිස් පාදහාපු ඉතලම වැඩි තේවපට මට්ටු නා උයිර් කච්චුරතල් නා මට්ටු නා කොඩපෝ ஆனா බැසිල් රාජපක්ෂ இருந்த டைம்ல அவருடைய வைஃப்க்கு வேற வந்து பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க அப்படினு பல விஷயங்கள் சொல்லிருந்தாரு දෙන්න ඕනේ අර බැසිල් රාජපක්ෂ එයාගේ නෝනට නාවික හමුදාවෙන් ආරක්ෂාව හම් තිබ්බි ඒ නාවික හමුදාවේ නිලධාරිනිය FCID එකට කට උතර දුන්නා ආරක්ෂාව දුන්න වෙනුවට කරේ මොකද්ද චාරිවල කටු ගැහුවා හැට්ටේ කටු ගැහුවේ නාවික හමුදාවේ කට්ටේ බැසිල්ගේ නෝනගේ මෙහෙමයි ඒවා මීට පස්සේ මේ රටේ නෑ මතක තබා ගන්න සාරිය කට්ට තමන් ගහ ගන්න මේ ඕනද ආණ්ඩුව කට්ටිය නතර කරනවා ඒවා ඊළඟ උඩ ඉප ජනාධිපති ஒரு தடவ ජනාධිපති ආ இருந்தால அவருக்கு வந்து ஓய்வூதியம் இப்ப கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து 2 வருஷம் இருந்து ஆட்சியை பண்ண முடியாம தப்பிச்சு போனாரு அவருக்கு ஓய்வூதியம் போயிட்டு இருக்கு எத்தனத்துக்கு அப்படி ஒரு ஓய்வூதியம் அதெல்லாம் இல்லாமாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் අරක වෙනයි අරක ඇවිල්ලා පාර්ලිමේන්තුව අවුරුදු 5ක් ඉන්නවා ජනාධිපති එක දවසක් හිටියත් විශ්‍රාමයට පහම්බෙනවා දැන් ගෝඨාභය රාජපක්ෂ බෑ කියලා දාලා පණලා ගියා ඒත් විශ්‍රාමයට පහම්බෙනවා පොලිසිය මහත්තයෙක් පණලා ගියොත් විශ්‍රාමයට පහම්බෙන්නේ ඉස්කෝලේ මහත්තයෙක් රස්සාවට යන්න නැතු නතර වුණා පණලා ගියොත් පෙන්ෂන් එක හම්බෙන්නේ හැබැයි ජනාධිපති පණලා ගියොත් පෙන්ෂන් හම්බෙන්නේ දවසක් හිටියත් ඇති අවෝචි කරනවා கலாச்சார සජිත් ප්‍රේමදාස කිව්වොත් වේදිකාවේ වාහන පර්මිට් අයින් කරනවා කියලා ඔක්කොම බිම යනව යන්න ඕවා ගන්න එන්නේ දැක්කද රනිල් වික්‍රමසිංහ ගාව මරික්කාර රැඹරි යැඹරි සර් රස්සන ගහන්න සර් රස්සන දෙන වේදිකාවේ පට්ට ගහනවා රනිල් හම්බුනම පර්මිට් ඉල්ලනවා කනවද මේ තුට්ටු දෙකේ දේශපාලන එනිසා පළමු කොට මේ රට හදන්න නම් දේශපාලකයා අත්තරින්න ඕන ජනතාවට නැවත දේශපාලකයා කෙරෙහි ගෞරවයක් ජනතාවට නැවත දේශපාලකයා කෙරෙහි විශ්වාසයක් ජනතාවට නැවත දේශපාලකයා කෙරෙහි බලාපොරොත්තුවක් ඇති වෙන රටක් හදන්න ඕන අන්න ජාතික ජල බලවේගය ආණ්ඩුව ඉස්සරලම අපි මේ වැඩේ කරමු ඉතින් අපளுடைய கடைசி மேடை பிரச்சார பேச்சாக இருக்க போது சோ இன்னைக்கு மிட்நைட் 12 மணி ஆகும் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போது நீங்க பார்க்கும் பொழுது சோ இது எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்னன்னா அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசும் பொழுது டவுட்டே கிடையாது எங்களுடைய வெற்றி தான் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பேசாத சில விஷயங்களை நான் எடுத்து போட்டிருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்